சித்தர்களை பூஜிப்பது எப்படி? ஸ்ரீ சிவ வாக்கிய சித்தர் அவர் எப்படி பூஜிக்கணும் அப்படின்னா, மக்களோட மேன்மைக்காகவே அவர் ரொம்ப முயற்சி செய்தார் இல்லையா. அதனால் இவரை சங்கு, தும்பை புஷ்பம், அப்புறம் வில்வத்தம், வில்வம் எல்லாத்தினாலையும் அர்ச்சனை செய்யணும். ஓம் ஸ்ரீ சிவ வாக்கிய சித்தர் பெருமானே போற்றி அப்படின்னு 108 தடவை சொல்லணும். நிவேதனமாக என்ன பண்ணணும்னா, பழங்கள், விபூதி, தண்ணீர் இதெல்லாம் வச்சு பிரார்த்தனை செய்யணும். இவர் இது இந்த மாதிரி செஞ்சால் என்னென்னா, மன அழுத்தங்கள், மனசஞ்சலங்கள்லாம் நீங்கும், படிப்பிலும் தொழிலும் வரும் இடையூறுகள் தவிடுபொடியாகிவிடும். அடுத்தது ரோம ரிஷி சித்தர், அஷ்டமா சித்தி பெற்ற இவரை ஜாதி புஷ்பம், மல்லிகை புஷ்பம், வில்வம் கொண்டு பூஜிக்கலாம். ஓம் ஸ்ரீ ரோம ரிஷி சித்தர் பெருமானே போற்றி என்று 108 முறை ஜெபிக்க வேண்டும். பூஜைக்கு நிவேதனமாக மிளகு பொங்கல், பழங்கள், தண்ணீர் வைத்து மனமொன்றி பிரார்த்திக்கணும். இவர் சந்திர கிரகத்தை தான் பிரதிபலிக்கிறார், சந்திர கிரக தோஷமெல்லாம் நீக்குவார். இவரை வழிபட்டால் என்ன, குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி எல்லாம் நிலவும். திங்கட்கிழமை வெள்ளை வஸ்திரம் அணிவித்து இவரை பிரார்த்தித்தால் நினைத்ததெல்லாம் கைகூடும். ஸ்ரீ மகாபோக சித்தர், சீனாவிலும் கொண்டாடப்படும் ஞானியான இவருக்கு ஜாதி புஷ்பம், சாமந்திப்பூ, சம்மங்கிப்பூ இதனால் அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ மகாபோகர் சித்தர் சுவாமியை போற்றின்னு 108 தடவை மனமொன்றி சொல்லணும். நிவேதனமாக பால் பழமெல்லாம் அளிக்கலாம். இவர் வந்து செவ்வாய் கிரகத்தை வந்து பிரதிபலிப்பவர். செவ்வாய் கிரகத்தின் அருள் கிடைக்கும். இவரை வணங்கினா திருமண தடை நீங்கி நல்ல இடத்துல திருமணம் நடைபெறும். நிலம், வீடு போன்றவை கிடைக்கும். அரசியலில் வெற்றி கிடைக்கும். சிவப்பு வஸ்திரம் அணிவித்து உரிய புஷ்பங்களால் பூஜை செய்தால் பிரார்த்திப்பது நிறைவேறும். இவருக்கு வந்து எந்த நாளில் பூஜை பண்ணால் ரொம்ப மிகச்சிறப்பு அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அடுத்தது ஸ்ரீ காகபுசண்டர் சித்தர், இவர் வந்து பல பிரளயங்களை பார்த்துருக்கார். இந்த மகானை வந்து நீலோத்பலம், நீல சங்கு, சங்கு புஷ்பம், தவனம், தவனம்ங்கிறது சின்ன இலையாக இருக்கும், நான் வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும், மறு மறிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆகிய புஷ்பங்களில் ஏதாவது ஒன்று புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காகபுசண்டர் சுவாமியை போற்றின்னு 108 தடவை சொல்லணும். இவருக்கு நிவேதனமாக என்னென்னா, வறுத்த கடலை, தண்ணி இதெல்லாம் வைக்கலாம். இவர் வந்து குரு பகவானோட சம்பந்தப்பட்டவர். இந்த லக்ஷ்மி கடாட்சமெல்லாம் பெருகும், நல்ல வேலை கிடைக்கும், வறுமை இல்லாமல் வாழ்க்கையை வளம் பெற இவருக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து வியாழக்கிழமைகளில் வழிபடணும். அடுத்தது ஸ்ரீ புலிப்பாணி சித்தர், இவர் சீன தேசத்தில் பிறந்திருக்காரு. மகாபோகர் சித்தரின் முதல் சீடர். காட்டில் ஒரு நாள் போகர் தண்ணினால் தவிச்சுன்னு இருக்கும்போது குடிக்கிறதுக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தண்ணி வேணும்னு கேட்ட உடனே, போகர் கேட்ட உடனே புலிப்பாணி சித்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு புலி மேலே போயின்ட்டுருக்காரு. ஒரு புலி வந்தது, உடனே அதை வசியம் பண்ணி புலி மேலே ஏறி போய் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அவர் பார்த்த உடனே போகர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். பரவாயில்லையே, அந்த புலியை கூட வசியம் பண்ணுற சித்து இவர்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலிப்பாணி சித்தர்னு பேர் வச்சார். அவரு பழனி ஆண்டவர் நவபாஷான சிலையை போகர் உருவாக்கிய போது அதுக்கு உண்டான மூலிகைகள்லாம் காடு மெடெல்லாம் அலைஞ்சு கொண்டு வந்தார் இவர். சீன தேசத்தில் ஒரு தடவை மயங்கி விழுந்து கிடந்த குருநாதர் போகரை வான்வழியே தன் முதுகில் சுமந்து கொண்டு வந்து பழனியில் சேர்த்து வரான். இறுதி வரை போகருடன் இருந்த ஒரே சீடர் இவர்தான். இவரை அர்ச்சிக்க வேண்டிய மலர்கள் சாமந்திப்பூ அல்லது அரளிப்பூ. ஓம் ஸ்ரீ புலிப்பாணி சித்தரே போற்றின்னு 108 தடவை ஜபித்து நிதானமாக நிவேதனமாக என்ன பண்ணணும், கமல ஆரஞ்சு அல்லது தக்காளி, ஆனால் இதையெல்லாம் விதை நீக்கி படைக்கணும். அவருக்கு வெறும் தயிர் சாதத்தை கூட நிவேதிக்கலாம். இவரை பூஜித்தால் செவ்வாய் தோஷ கடுமைகள்லாம் நீங்கும். சிவப்பு வஸ்திரம் சாத்தி வணங்கினால் கட்டடங்கள், நிலம் சம்பந்தமான தகராறு நீங்கும். திருமண தடைகள்லாம் போயிடும். இரத்த சம்பந்தமான நோய்கள்லாம் விலகும்.
அடுத்து ஸ்ரீ சட்டை முனி சித்தர். தாய் தந்தையை காப்பாற்ற யாசகம் பெற்ற இவரை ஸ்ரீ சட்டை முனி சித்தர் சுவாமியை போற்றி 108 தடவை ஜபிக்கணும். ஜாதிப்பூ அல்லது விருபாட்சிப்பூ, வில்வம் இதெல்லாம் வச்சு படைக்கலாம், பூஜிக்கலாம். செவ்வாழை, பானகம் முதலியன நிவேதம் செய்யணும். இவர் வந்து நவகிரகங்களில் கேத்து பகவானாக பிரதிபலிக்கிறவர். சட்டை முனி சித்தர் சித்தப்பிரமை நீங்கும், மறதி நோய் அண்டாது, திருமண தடை கலத்திர தோஷம் நீங்கும். பல வர்ணங்கள் கலந்த வஸ்திரத்தை இவருக்கு அணிவிக்கலாம். வழிபட சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அகப்பே சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மனசை பேயாக உருவகிச்சு பாடியிருக்கார் நிறையா. இவருக்கு வந்து பச்சிலைகள், வில்வம், துளசி இதெல்லாம் அர்ச்சனை பண்ணலாம். ஓம் அகப்பே சித்தரே போற்றின்னு 108 தடவை ஜபம் பண்ணணும். இவரும் குரு பகவானை தான் பிரதிபலிப்பார். ஸோ வியாழக்கிழமை மஞ்ச வஸ்திரம் அணிந்து வழிபட்டால் அணிவிக்கணும். அவருக்கு பணப்பிரச்சனை, புத்திரபாகிய கோளாறு இதெல்லாம் நீங்கிடும். அப்புறம் குரு பகவானால் ஏற்படுற தோஷம் போகும், வறுமை ஓடிப்போகும். அடுத்தது ஸ்ரீ அழுகணி சித்தர். அழுகின்ற கண்களாக அலைந்து ஞான மார்க்கத்தை போதித்தவர் இவரம். வில்வம் துளசி கொண்டு அர்ச்சித்து ஓம் ஸ்ரீ அழகணி சித்தர் சுவாமியே போற்றி அப்படின்னு 108 முறை துதிக்கணும். நிவேதனமாக 4வது தடவை அரிசி களைந்த தண்ணீரை வடிகட்டி வைக்க வேண்டும். இவர் நவகிரகங்களில் ராகு பகவானை பிரதிபலிப்பவர். நாகதோஷமெல்லாம் இவர் வணங்குறதுனால விலகிடும். சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு வஸ்திரம் அணிவித்து பூஜித்தால் தீய பழக்கங்கள் அகலும், மாயை நீங்கி மனத்தெளிவு உண்டாகும், கலத்திர தோஷம் போகும், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் போயிடும். அழுகுணி சித்தர். அடுத்தது குதம்பை சித்தர். நவகிரகங்களில் கேது பகவானை பிரதிபலிக்கும் இவரை பச்சிலைகள், வில்வம் கொண்டு அர்ச்சிக்கலாம். ஓம் ஸ்ரீ குதம்பை சித்தர் சுவாமியை போற்றின்னு 108 தடவை சொல்லணும். நிவேதனமாக பால், பழம், தண்ணீர் வைக்கலாம். இவரை மனமுருகி பிரார்த்தித்தால் மறதி நோய் குணமாயிடும். வீண் பிரமை, மனப்பிராந்தி போன்றவை நீங்கி தெளிவு பெறும். போதை பழக்கம், புகைப்பிடித்தல் அகல இதெல்லாம் போயிடும். ஆன்மீக சிந்தனை தோன்றும். இவருக்கு பல வர்ண வஸ்திரம் அணிவிக்கலாம். இவரை பூஜிக்க சிறந்த கிழமை வந்து வெள்ளிக்கிழமை. அடுத்தது வள்ளலார் சித்தர் சுவாமிகள். ஓம் ஸ்ரீ வள்ளலார் சித்தர் சுவாமியை போற்றின்னு 108 தடவை சொல்லி பஞ்சாமிர்தத்தை படைக்கணும். இவர் நவகிரகங்களில் புத பகவானை பிரதிபலிப்பவர். அவர் வந்து புதன்கிழமை அன்று பச்சை வஸ்திரம் அணிவித்து பூஜித்தால் ஜாதகத்தில் புத பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கும். புத்திசாலித்தனம் கூடும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் போகும். நவகிரகங்களையே மயங்க வைத்த இந்த மகானை ஓம் ஸ்ரீ இடைக்காலர் சித்தர் சுவாமியை போற்றின்னு சொல்லணும். 108 தடவை தென்னம்பூ, மல்லிகை பூக்கள் இதெல்லாம் அர்ச்சிக்கலாம். இளநீர், பால், பழம், தண்ணீர் முதலியன நிவேதனம் பொருள்கள். புத பகவானை கட்டுப்படுத்த வல்லவர் இவர். புதன்கிழமை அன்று அவருக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து பூஜித்தால் வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும். பிள்ளை வரம் கிட்டும். கற்பனை திறன், புலமை கைகூடும். ஸ்ரீ பட்டினத்தடிகளார் சித்தர். இவரை பூஜிக்க வந்து சிறந்த கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை. ரோஜா பூ நிற வஸ்திரம் அணிவித்து வணங்கணும். முன்வினை கோளாறு, பித்ருசாபம் இதெல்லாம் நீங்கி நிம்மதி கிடைக்கும். கிரகங்களில் சூரியனை பிரதிபலிப்பவர் இவர். இவரை பூஜிப்பதின் ஜாதகத்தில் சூரிய கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள்லாம் நீங்கும். ஹிருதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள்லாம் நீங்கும். அடுத்தது ஸ்ரீ கடுவெளி சித்தர். இவரோட பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதமானது. எப்பவுமே இந்த தினத்தந்தியில் போடுவாங்களே, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி, கொண்டு வந்தானொரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு சொல்லியிருக்காங்க. சோழ நாட்டில் உள்ள கடுவெளின்ற ஊரில் பிறந்தாரு. அதனால கடுவெளி சித்தர்னு கூட இவருக்கு பேர் இருக்கு. இவர் காஞ்சிபுரத்தில் தான் சமாதி அடைந்தார். ஓம் ஸ்ரீ கடுவெளி சித்தர் சுவாமியை போட்டுன்னு 108 தடவை சொல்லணும். தும்பைப்பூ, வில்வதளம், குருத்தப்பூ இந்த இதிலெல்லாம் அர்ச்சனை பண்ணலாம்.
கடுக்காய் தீர்த்தத்தை தேன் கலந்து நிவேதனமாக படைக்கணுமா? இவர் சூரிய கிரகத்தை பிரதிபலிப்பவர். இவரை முறைப்படி வழிபட்டால் என்னன்னா, ஜாதகத்துல சூரிய கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள்லாம் நீங்கிடும், பெயரும் புகழும் கிடைக்கும், கைவிட்டு போன சொத்துக்கள்லாம் கிடைக்கும். கஞ்சமலை சித்தர். மலைகளிலே பிறந்து மலை குகையங்களில் வாழ்ந்தவராக இந்த சித்தர் அறியப்படுகிறார். ஆகாய மார்க்கமாக உலகை வலம் வந்த இவர் மூலிகைகளையே ஆடையாக அணிந்த மருத்துவ சித்தராம். இவரின் வரலாறும் தெளிவாக அறியப்படவில்லை. இவருக்கு விபூதி பச்சிலை வெற்றிலை மாலை அணிவித்து ஓம் ஸ்ரீ கஞ்சமலை சித்தர் சுவாமியே போற்றி என்று 108 முறை ஜபித்து தேன் கலந்த வெற்றிலை சாறை நிவேதனமாக படைக்க வேண்டும். இவர் நவகிரகங்களில் சுக்கிரனை பிரதிபலிப்பவர். இவரை வழிபட்டு வந்தால் சுக்கர தோஷம் நீங்கும், களத்திர தோஷம் விலகி திருமணத் தடை அகலும், மாமியார் மருமகள் பிரச்சனைகள் தீர்ந்து நல்லுறவு நிலவும். வெள்ளை வஸ்திரம் அணிவித்து வெள்ளிக்கிழமை அன்று வழிபடுவது மிகச் சிறந்தது. நன்றி, வணக்கம்.